வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேபவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் நிறையா பேர்த்துக்கு நான் என்று சொல்லும் பொழுது என்னைக்குமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு தடங்கள் வந்துருச்சு ஒரு பிரச்சனையாயிடுத்து சார் இது நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் தப்பே கிடையாது அந்த வார்த்தை நிச்சயமாக நல்லது தான் நாம் என்று உபயோகிக்கும் பொழுது நான் வெற்றிக்கு எல்லா காரியத்துக்கும் இந்த நாம் என்றதை உபயோகிக்கலாம் சார் நாங்கள்லாம் சேர்ந்து தான் சார் சக்ஸஸ் ஆச்சு நான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்னே என் மனைவி காரணம் சார் என் மனைவி நான் சக்ஸஸ் ஆயிருந்தேனே கணவர் தான் சார் காரணம் எங்கள் ரெண்டு பேர் சக்ஸஸுக்கு எங்களுடைய ஃபேமிலி தான் சார் காரணமாக இருக்குது எங்கள் குழந்தைகள் சார் சார் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த நாம் என்ற வார்த்தை வெற்றி பெறும்போது உபயோகித்தால் அது வெறியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் என்ற வார்த்தை தோல்வி பெறும்போது பொழுது அது எப்போவுமே அழகாக கொடுக்கும் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உங்களுக்கு பின்னாடி பாடுபட்டு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தவா அதில் தோற்றுருவா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ற உபயோகத்தில் வெற்றி பற்றி பேசுவோம் நான் என்று சொல்லும் பொழுது அனுபவத்தில் தோல்வியை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் வில் சேஞ்ச் மை லைஃப் எஸ் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா எஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏன்னா மற்றவர்கள் மாற்ற முடியாது நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இந்த மூகாம்பிகை வகுப்பு உங்களுக்காக சொல்கிறது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இச்சா கிரியா ஞானாஸ்வரூபணியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை பற்றி தெரிந்து கொண்டால் உன்னதமான சக்தி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் மூகாம்பிகை வகுப்பு நிறையா பேர் நிறையா பேர் நிறையா பேர் நிறையா பேர் பங்கெடுத்துருக்கீங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இது ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஈவினிங் எப்போவுமே இந்த கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸில் நிறைய லெக்சர் தான் இருந்துருக்கும் இந்த லெக்சர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினம் தினம் நீங்கள் இந்த விஷயத்தில் என் கூட நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய சில வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி இன்றைய தினத்தில் நானும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நயனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பின்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்திருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் சார் இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் கேட்குறாங்க சார் எனக்கு எது சார் நியூமரிஜிக்கலாம் எனக்கு வந்து உகந்த நம்பர் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக செயல்பட்டுருக்கு திருமண பொருத்தம் வைதிக வாஸ்து போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அழகாக அந்த வீட்டினுடைய அந்த போட்டிருக்கக்கூடிய இந்த வீடு நல்லா இருக்கா இல்லையா இந்த அளவுகள்லாம் நல்லா இருக்கான்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கேட்டுருக்கீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக அற்புதமான ஆராய்ச்சி படித்தவங்க தான் நம்ம டீமில் இருக்காங்க இந்த டீமில் இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் இதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் சார் நல்ல நாள் குறிக்கணும் சார் நல்ல விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் எங்களுடைய பெரியவங்களுடைய டேட் இது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் சார் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இதை தொடர்பு கொண்டு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் அவங்கவுங்களுக்கு ரொம்ப அற்புதமான உதவிகள் செய்வாங்க த்ரூ ஃபோன் கால் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நமக்கு உகந்ததாக இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த எனக்கு உகந்த எண்ணை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு உகந்த எண் என்ன அதிர்ஷ்டமான எண்ணை நீங்கள் பிறந்த நாள் தான் இந்த பிறந்த நாளுக்கு இருக்கக்கூடிய அதிர்வான எண் ஒரு வேளை நான் நைட்டு பன்னெண்டு அஞ்சுக்கு பிறந்தேன் சார் முதல் நாளா பின்னாடி நாளா அப்படின்னு எடுத்துனாலே பன்னிரெண்டு மணிக்கு மேலே பிறந்துட்டாலும் நீங்கள் அடுத்த நாளுக்கு உண்டான விஷயங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நாளை பற்றி பேசும்பொழுது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாள் அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய நாளாக தான் சொல்லிடுவீங்க ஆனால் அஸ்ட்ராலஜர் எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா காரிய சூரிய உதயத்துலேருந்து எடுத்துப்பாங்க சூரிய உதயத்துலேருந்து அஸ்ட்ராலஜியோடைய இதில் எடுத்துப்பாங்க ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு மேலே நாளாக அடுத்த நாளுக்குண்டான விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவலிஷம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு பூசம் இன்றைய திதி சதுர்த்தசி மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுர்ராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் காலை வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் புஷிய நட்சத்திரம் இந்த புஷிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் தசை சனி புத்தி ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி இதன் மூலமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் போகிறதுக்கு இதில் தபஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி பூச நட்சத்திரத்தன்னைக்கு வள்ளார் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அந்த வள்ளார் பெருமானுடைய அருட்பா படிக்கிறது ரொம்ப விசேஷம் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா நான் சின்ன வயசில் கோயம்புத்தூரில் இருக்கும்பொழுது அங்கே குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டுருக்கு அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமாக அந்த அருட்பெரும் ஜோதி தீபத்தை கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு அப்போது அதை பற்றி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது ஒரு பெரிய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நான் வந்து கலந்து கொள்கிறேன் அப்போ வந்து ரொம்ப அழகாக ஊரநடிகள் அப்படின்னு ஒரு சுவாமிஜி வந்து எனக்கு வந்து கொடுக்குற திண்டுக்கல் சிவபிரகாஷ் சுவாமிகள் அதே மாதிரி நிறைய எண்ணற்ற வள்ளலார் பெருவானுடைய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து எனக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க அந்த புஸ்தகம் நான் இன்னும் வரைக்கும் வச்சுன்னு இருக்கேன் அந்த புஸ்தகத்தை எடுத்து பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு நானே சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மாணவர் வந்து அதில் கலந்துக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த இடமே உட்கார்றதுக்கு பற்றலை கிட்டத்தட்ட முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஐநூறு பேர்லேருந்து ஐநூற்றம்பது பேருக்கு மாறினாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த நாமத்தை படித்து அதில் கிட்டத்தட்ட அந்த வரிகளை பாராயணம் பண்ணி நிறைய அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த வரிகளை நீங்கள் படிங்க முடிஞ்சால் இன்றைக்கி ஒரே ஒரு முறை நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து பாருங்கள் உங்களால் உணர முடியும் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பற்றி சரி இன்றைய தினத்தில் அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா சரி இன்றைக்கி நாள் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே ஒவ்வொரு காரியத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் ரொம்ப நாளாக இருந்த உடல் பாதைகள் தீரும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளால் வரல மூணாவது மாதமால்தான் வருது சரி இனிமேல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து சந்தோஷத்தை போக்கி நம்ம போகணும் ரொம்ப நாளாக இல்லை நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நாட்கள் தான் அதை நம்ம ரொம்ப அழகாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதா படிப்பில் முன்னேற்றம் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம்மின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசினியர்கள் உற்சாகமான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நான் அற்புதமான நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும் யாராவது ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் பேரை நல்லபடியாக அவள் காப்பாற்றினான சந்தோஷம் உங்கள் பேரை போய் அங்கேயே நீங்கள் ஹெல்ப் பண்ணி அங்கேயே போய் உங்களை பற்றி தப்பாக சொன்னால் அது சில தர்ம சங்கடத்தை உருவாக்கி கொடுக்குறதா இருந்துருக்கும் ரிஷபராசி என்பர்கள் சரியான உதவி சரியான நேரத்தில் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நேரம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களை போட்டி போட்டு எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் நிறையா ட்ராயிங் அதேமாதிரி ஆர்ட் கிராஃப்ட் போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளுவீங்க யோகா தியானம் போன்ற விஷயம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் ஒன்று மனசில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பேசாத நபர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க ரொம்ப பிரியானவாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் மன கஷ்டப்படுவேன் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றையது கடகராச என்பர்களை நிறையா காரியங்கள் சாதனை படைக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் முயற்சி பண்ணணும் வித்தியாசமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் எடுத்த காரியத்தை நான் வந்து அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் ஆர்வங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சரி நம்ம மட்டும் பாடுபட்டால் பற்றாது மற்றவாளோடையே சேர்ந்து டீம் ஒர்க் வில் த ரேஸ்னு சொன்ன மாதிரி டீம் ஒர்க்காக நம்ம பண்ணணுங்கிற ஒரு யோசனை இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு யோசிப்பீங்க ஆனால் கால சூழ்நிலைகளும் யோசிப்பீங்க கையில் இருக்க போனால் போய்விடுத்துனா திரும்பி வராதேங்கிற ஒரு பயமும் இருக்கும் பயப்படாதீங்க நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும் ஆனால் நிறைய அதற்குண்டான எக்ஸ்பெக்ட்ஸ கேட்டுட்டு அதை பல அந்த காரியத்தை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பவர்களை யதார்த்த பயம்னு சொல்லுவா உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை இருக்கும் லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் வரையாகும் போது என்னால் இப்படி விரயமாகுது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ற யோசனைகள் தெய்வ தெய்வபக்தி என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கு கவலையப்படாதீங்க கடனுக்கா கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கணும் நல்லது என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு பார்த்தால் கோடி நன்மை கண்ணிராசி என்பவர்களே கவனத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும் இது நடக்காது 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 நெகட்டிவாக பேசுகிறதோட நடக்கும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உறுதியும் இருந்ததுன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குமான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் அகாடமி சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கராட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் நிறைய கலை பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த கலை பயிற்சி பெற்று இருக்கிறவாளுக்கும் ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பின்னாடி நீங்களும் அதே சம்பந்தமான விஷயங்களுக்காக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்திகிட்டு கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களை நன்மைகள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள் இதெல்லாம் காரியங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயங்களை திருப்பி இன்ட்ரெஸ்ட் பண்ணி திருப்பி அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அரசியல் ரீதியா நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருப்பீங்க ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கும் ஆக்டிங் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டெல்லாம் மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் வச்சுட்டுருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் கிண்டல் கேலி பேசும்பொழுது சிலிச்சின் இருப்பேல் பின்னாடி ஜெயித்துருவோம் அப்போ பாரு எனக்கு திருப்பி ஒரு காலம் வரும் இந்த காலம் வந்தால் நேரம் வரும் நேரம் வரும்போது நான் வெற்றி அடைவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தேவன் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விட்சயராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் நல்லா நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முடிவு இருந்ததுன்னா இன்றைக்கி அதை நீங்கள் டக்குன்னு வெளிப்படுத்துறது ஒரு வேலை யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லணும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி சொல்கிறத விட அவள் அட்டக்கூடிய தப்பை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி தப்பாக இருந்துன்றிருக்கு இது வந்து நம்ம இனிமேல் இப்படி பண்ணப்படாதுன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும் பாத்தியா கூப்பிட்டு அழகாக இவா சொல்கிறாளே அப்படின்னு சில இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துக்குரியதாக மாறிடணும் சில நேரங்களுக்கு போகும்போது நேரத்துக்குரிய நேரத்துக்குரியதாக ஆகணும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டிக்னஸ் நம்ம மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாறினோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற வாழும் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் வெற்றியராசி என்பவர்களுக்கு அனுகூலியம் கூடியவரும் கவலைப்படாதீங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பலவரண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பேசி ரொம்ப அழகாக செயல்பட்டு ரொம்ப அழகாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப நம்பிடுவேன் அதுக்கப்புறம் செ பற்றியா நம்ம பின்னாடி பின்னாடி பேசுகிறாள் இப்படி இருந்துட்டு இருக்காளே என்னடா இப்படி உலகம் இப்படி இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற பல சூழ்நிலைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொழில் பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்களை மனசில் யோசிச்சுட்டே இருந்தேள் அப்படின்னு சொன்னால் நடந்தது நடக்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் கூடி வந்துடும் அதை விட்டுருங்க தாராளமாக இறைவன் பார்த்துப்பார் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அவன் பாதத்தில் விட்டுட்டுன்னே நினைங்கும் நிச்சயம் வெற்றியாகும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை ஒருத்தருக்கு நல்லது இவா இப்படி சொன்னா அவள் அப்படி சொன்னான்னு இன்னொருத்தர் சொல்லும் போது அதை காதலியே வாங்காதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர அன்பர்களே நன்மை உண்டான அற்புதமான நாள் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி கணவன் மனைவிகளில் ஒற்றுமைகள் கூடியவர் ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒன்று சேர்வா ஒரு கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் கேட்ரிங் சம்பந்தமான பிசினஸ் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்குறவா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா துணி சம்பந்தமான கடை வச்சுருக்கிற வாழ்க்கெலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நண்பர் நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணும்போது அவள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுவோம் யதார்த்தமாக உங்களுக்கு டைம் இருக்கா அவளுக்கு சரியில்லை போது அந்த சரியில்லாத தாக்கம் உங்களை பாதிக்கக்கூடாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில வரையமாகும் சில நேரத்தில் நமக்கு யதார்த்தமாக கால் கை சம்மந்தமாக பல் சம்மந்தமாக சில யதார்த்த வழிகள் சின்னதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ரொம்ப கொஞ்ச நாள் வரும் அது அப்புறம் கொஞ்ச நாள் வரும் அப்புறம் விட்டுரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன உபாதைனால கொஞ்ச கொஞ்சம் அப்பப்போ பாடுபடு சில பேர் ஒத்தத்தில் வெளியே இருந்துகிட்டே இருக்கும் சில விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிவிடும் அதனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனை நமக்கு மட்டுந்தான் இருக்குன்னு நினைச்சிருப்பேன் கிடையாது நிறைய பேர் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டுருக்கு மாறி வரும் அதற்குண்டான சூழ்நிலைக்கு நம்ம மாறிக்கணும் வியாபார அனுகூலியமாகவும் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் திருப்திகரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவா இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி யோசிக்கும் பொழுது இது சரியானதான்னு சிந்தித்து யோசிச்சா போதும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பலவரண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை துணிச்சலாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் எதிர்த்து கேள்விக்கு அழகாக பதில் சொல்லுவேன் சரி இது வேண்டாம் இது எதுக்கு வம்பு நினச்சிட்டு இருக்கும்போது ஓ பயந்துக்கிறாளோன்னு நினச்சிக்கிறாளா அதையும் நினச்சிட்டு போட்டோம் எல்லா மேலே இருக்கிற இறைவன் பாருன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய செயல்பாடுகள் மாறக்கூடியதாக இருக்கும் முழுமையான மாற்றம் பல பேருக்கு அது பிடிக்காத இருந்துகிட்டு இருக்கும் பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய செயல்பாடுக்கு போங்க ஆனால் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகள் கேட்கணும் அதுதான் நமக்கு பெரிய நன்மையை தரக்கூடிய தெய்வ பக்திமே துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய அற்புதமான ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜியில் செயல்படுத்தினால் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலங்களை பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலன்னா பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில் போகிறோம் ஒரு இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அந்த காரியங்கள் வந்து எனக்கு வெற்றி பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க இது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இஷ்டமான தெய்வம் அந்த இஷ்டமான தெய்வத்துடைய படத்தை நம்ம வந்து வச்சுக்கணும் இஷ்டமான தெய்வத்தினுடைய கோயில் இருந்தால் அந்த கோயில் விபூதி நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான இடங்களில் போகும்போது அந்த இடத்துல போய் அந்த படத்தையும் கையில் வச்சுன்னு அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பிடித்தமான தெய்வம்னு சொல்லும்போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த தெய்வத்தினுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு போகும்பொழுதே பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் அந்த பெரிய மாற்றம் கொடுக்கும் இஷ்ட தெய்வம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவார் இதை நான் சொல்லும்போதே ஆமாங்கன்னு உங்கள் மனசு சொல்லுதா உண்மைங்க ஏன்னா இது எனக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு ஆக இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை கையில் வைங்க அந்த கோயிலினுடைய விபூதியை கையில் வச்சுக்கோங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுடைய சிந்தனை தின தினம் படுத்துங்க எங்கேயாவது முக்கியமான இடத்துல மீட்டிங் போகிறீங்க பேசுகிறீங்க முக்கியமான இடங்களில் போகும்போது அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போங்க அந்த காரியமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தான் நம்ம மூகாம்பே நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சக்தி வட்டம் மிகப்பெரிய வட்டமாக மாறும் சரி நீங்களும் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூனை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் டீட்டெயில்ஸ் தருவாங்க அதில் பங்கு பெறுங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கரகரோகிறார்